In life, success is delta. Delta is X2 minus X1. X2 ngiradhu neenga innikku enga irukkeengalo adu X2. X1 ngiradhu neenga appo eppadi irundheengalo adu X1. Enakku X1 0. தோக்கறக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏழை தோற்க மாட்டான். ஏனென்றால் இரவுதான் பகலாகும், பகல்தான் இரவாகும். ஏழைதான் பணக்காரன் ஆவான், பணக்காரன் மட்டும்தான் ஏழை ஆவான். ஸோ யாராவது இந்தியாவுக்குள்ள நான் பல பக்கம் போய் மேடையில் பேசும்போது என்னுடைய ஒரே ஆசையெல்லாம், நீ ஏழை என்றால் பிளீஸ் செலிபிரேட். இஃப் யூ ஆர் பூவர் பிளீஸ் செலிபிரேட். நிறைய பேர் ஐயோ நான் ஏழையா பிறந்துட்டேன்னு உட்கார்ந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. படித்தது பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளி. இந்த காலத்தில் லேடிஸ் ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த ஸ்கூலில் கிரானைட் என்ன கலருன்னு பார்ப்பாங்க, அந்த கேண்டீனில் எவ்வளவு நறுமணம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அந்த டீச்சரோட ஹேர் ஸ்டைல் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க குழந்தைய அங்கே போட்டுருவாங்க. அவங்க எண்ணம் எல்லாம் இதெல்லாம் நல்லா இருந்தேன்னா நல்ல ஸ்கூலுன்னு அர்த்தம். பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளியில் படித்தவர்கள் மிக பெரிய ஆளாக இருக்கிறாங்க. எனக்கு காரணம், வெற்றிக்கு காரணம் கிராமம், ஏழ்மை, அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளி. 5 கிளாஸ், ஒரே டீச்சரு, கீழே தான் உட்காரணும், மேலே உட்காரக்கு பெஞ்சும் கிடையாது. அதுக்கு ஒரு பஞ்சலைன்னு சொல்லுவேன், வாழ்க்கையில் மேலே வரணும்னா முதல்ல கீழே உட்காரணும். கீழே உட்காரவன் யாரு, உட்காராதவன் யாருமே மேலே வந்ததாக வரலாறே கிடையாது. எப்படியோ ஸ்கூல் முடிச்சது. நன்றி சொல்வதெல்லாம் முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களுக்கு. ஏனென்றால் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் ஹூ பிராட் மீல்ஸ் இன் டு ஸ்கூல்ஸ். அந்த மீல்ஸ் அந்த ஸ்கூலுக்கு வராமல் இருந்தால் நான் அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருக்க மாட்டேன், சயின்டிஸ்ட் ஆகிருக்க மாட்டேன், என்டர்பிரனர் ஆகிருக்க மாட்டேன், இன்னைக்கு கதை சொல்லிட்டு நிற்க மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு ஒன்ஸ் அகெயின் தேங்க், ஐ டெல் இன் சவுத் நார்த் இந்தியா, தோஸ் டேஸ் தமிழ்நாடு ஹேட் ஒண்டர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் பாஸ்டன்ஸ். எப்படியோ ஒரு பிஎஸ்சி முடிஞ்சு போச்சு. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் சாமியார் மடம்னு சொல்லுவாங்க, சேர்ந்தேன், டிகிரி முடித்தேன். நினச்ச கோயம்புத்தூரில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இன்டர்வியூல போகலான்னு இன்டர்வியூக்கு போனால் எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, முட்டாள்தனமான கேள்வி, டு யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். மே மாதம் தான் எக்ஸாம் எழுதிக்கிறேன், ஜூன் மாதம் கேட்குறேன் டு யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு. இது இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? மணக்கப் போகின்ற பெண்ணின் முன்னாடு அமர்ந்து கொண்டு உனக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்பது போல. ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எ ஃப்ரெஷர்? அப்பவே படம் வருமேனு சிகப்பு, கமலஹாசன் வேலையில்லாத பட்டதாரி, நானும் வேலையில்லாத பட்டதாரி, அப்படியே ஃபைலை காத்துல தூக்கி போட்டு திரும்பி பிடிச்சு, நான் ஒரு நாளைக்கு ஒரு என்டர்பிரனர் ஆனா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னா அங்கே ஃப்ரெஷரை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வேலைக்கு எடுக்க மாட்டேன். அவர் சொன்னார், கேடுக்காரரு நாங்கள் ஃப்ரெஷருக்கு வேலை கொடுக்குறோன்னு. லெட் மீ டெல் யூ, ஆல் பீப்புள் ஹூ ஆர் சிட்டிங் ஹியர் மஸ்ட் கீப் இன் தயர் மைண்ட், நான் பாண்டிச்சேரி வருவதற்கு ஒரே காரணம் இந்த க்ரௌட்லேருந்து 1000 வேலை வந்து உருவாக்கப்படணும். அந்த 1000 பேருமே ஃப்ரெஷரும் பூவராக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரே ஆசை. நிறைவேற்றுவீங்களா? அப்படி அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க இன்னொரு முட்டாள் கேட்பான், கேன் யூ எலாபரேட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஹி இஸ் டெஸ்டிங் மை இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் நாட் நாலேஜ். English is a language, English is not language, knowledge. எடப்பாடி பழனிசாமி இங்கிலீஷில் பேசினாருன்னா ஓட்டு போடுவீங்களா? கிடையாது. பாருங்க, இங்கிலீஷ் பேசலைன்னா வேலை கிடைக்காது, அவர் இங்கிலீஷில் பேசினாருன்னா ஓட்டு கிடைக்காது. ஸோ ஃபைனலி அங்கே ஒரு கேப்சூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி,
மாசம் ஒண்ணுக்கு 150 ரூபாய் சம்பளம், 1982. அடுத்த வருஷம் 175, அடுத்த வருஷம் 200, அதுக்கு அடுத்த வருஷம் 225. ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி அந்த கம்பெனி க்ளோஸ் டவுன் ஆயிருச்சு, இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கல்யாணமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சது, பாம்பே போகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஃபேமிலி மறக்கிறதுங்கிறது அவ்வளவு சிம்பிள் வேலை கிடையாது. ஏன்னா பாம்பே போச்சுன்னா ஃபேமிலி மறந்துடும். இப்போதான் மொபைல், வீடியோ, ஆன்லைனு எல்லாமே இருக்கும். அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது, ட்ரெயினு தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. போராளே பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, அதே மாதிரி ட்ரெயினில் உட்காந்து 35 மணி நேரம் ஜெர்னி, 24 மணி நேரம் அழுதேன். போய் வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். எனக்குன்னு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் 3 நாள் தூங்கினேன். August 18, 1982. சக்சஸ் இன் லைஃப் இஸ் டெல்டா. டெல்டா இஸ் ஈக்குவல் டு X2 - X1. மை X1 வாஸ் VT ரயில்வே பிளாட்ஃபார்ம். இஸ் தேர் எனிதிங் டு லூஸ்? இஃப் யுவர் X1 இஸ் 0, யூ ஹாவ் நத்திங் டு லூஸ். ஸோ அந்த VT ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ கெட் எ கவர்மெண்ட் ஜாப், கெஜட்டட் ஆஃபீஸர் ஜாப், பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கெஜட்டட் ஆஃபீஸர் போஸ்ட். இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டான், வேர் இஸ் தைராய்டுன்னு கேட்டான். நான் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவன், எனக்கு தைராய்டு எங்கன்னே தெரியல. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், 1982 எனக்கு தைராய்டு எங்கே இருக்குது என்ன தெரியல. 1992 தைராய்டில் ஒரு PhD இன் பயோகெமிஸ்ட்ரி இன் தைராய்டு பண்ணேன். 2002 20 வருஷத்தில் ஐ எம் ரன்னிங் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தைராய்டு டெஸ்டிங் லெபோரட்டரி. எம்எஸ்சி PhD எல்லாம் முடிஞ்சு கெஜட்டட் ஆஃபீஸர் ஆகி எம்எல்ல எங்கள் ஃபாதர் எல்லாவுக்கு ஒரு மரியாதையும் பாசமும் வரா. அவர் பேங்க் ஆஃபீஸர் பொண்ணை எனக்கு மனைவியாக கொடுக்க, 2 குழந்தைங்க 30 வந்துருச்சான். ரைட், 4வது சிலைக்கு போங்க. இது வரைக்கும் 4வது சிலையில் இருக்கிற பின்னாடி போங்க. இன்னி கொஞ்சம் இதுதான் சார் நான் படித்த ஸ்கூலு, பின்னாடி போங்க. பின்னாடி இப்படி ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். அடுத்தது இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸு. எங்கள் அம்மா 5 குழந்தை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தேன். இன்டர்நெட்லேருந்து அதை கட் பேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டேன். எலக்ட்ரிசிட்டி இல்லை ஊரில், டிக்ஷனரி அட்லஸ் கோனார் தமிழரை ஒன்றும் இல்லை, ஆப்பிள் பெஸ்கட்டு கார்லிக்ஸ் போன்வேட்டா எதுவுமே இல்லை, காலில் போடுறதுக்கு சிறப்பும் இல்லை, ஃபுல் பேண்ட் போடுறவன் தான் பணக்காரன். இன்னைக்கு அடையாரில் போய் பாருங்க, ஹாஃப் ஹேண்ட் போட்டவன் தான் பணக்காரன். அதுவும் பாருங்க, கிழிஞ்சது போட்டா ஏழை, கிழிச்சு போட்டா பணக்காரன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளீஸ். ஸோ இதுதான் அந்த ஜெர்னி. அண்ட் கம் டு த நெக்ஸ்ட் ஒன், கெஜட் ஆஃபீஸர். மை சன் 7 இயர்ஸ், மை டாட்டர் 5 இயர்ஸ், ஐ எம் 37. தட் கிவ்ஸ் ரைஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. பிக்சர் பெர்ஃபெக்ட். எல்லாருடைய இங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகாதவங்க மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கும் ஒரு அழகான ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும், அதுவும் ஒரு பண்ணும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இப்படி இருக்கணுங்கிற ஒரே உச்சகட்டத்தை நோக்கி தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க. இன் லைஃப் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஆர் டேஞ்சர் ஜோன்ஸ். கனவுகள் மெய்ப்படங்கிறது, கனவுகள் என்பது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நின்று வெய்ப்பட்டதாக வரலாறே கிடையாது. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வராமல் எதையுமே சாதிக்க முடியாது. வாழ வந்தாயா இல்லை வெற்றி பெற வந்தாயான்னு நானே என்னை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஹிந்தியில் கேட்பாங்க, ஜீனே ஆயா யா ஜீத்னே ஆயா. இன்னொரு பஞ்ச் லைன் அதுல ஹிந்தியில, படாவனாக யா புட்டாவனாக, நீ பெரியவனாக என்று ஆசைப்படுகிறாயா இல்லை வயதாகணும் என்று ஆசைப்படுகிறாயா? அத்தனைக்கு மேல எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு ரெஸ்ட்லெஸ் கிட். எங்க மக அப்பா சொல்றாங்க, அப்பா நீங்க ஒரு ரெஸ்ட்லெஸ் டேட். லைஃப்ல ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாம கனவுகள் மெய்ப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. தமிழில் ஒரு பழமொழி, அது கோயம்புத்தூர்ல பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கணும், மயிரக்கட்டி மயிரக்கட்டி மலையை இழுக்கிறது. வந்த மலை அந்த மயிறு.
வந்தாமல அந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் என் கையில பணம் இருந்தது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் அமௌண்ட். அதுதான் முடி, அதை கட்டி தான் ஒரு மலை எழுத்தேன். இன்னைக்கு 3,700 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அத்தனைக்கு மேல நான் என்னன்னு கொண்டு வந்தேன் இழப்பதற்கு, X1 was 0. இந்த பவர், இந்த X1 0 இருக்குல்ல, பயங்கரமான பவர். அப்பா, இங்க யாராவது பணக்கார குழந்தைகளா இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஏழை ஆகி பாருங்க. சார் எப்படி சார் ஏழை ஆகுறதுன்னு கேக்குறீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும் போது பரிசு எடுக்காம கிளம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட ஏழையே இருக்கவே மாட்டாங்க. சோ ஒரு முறை ஏழை ஆகுங்கள். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு அறிவுரை, வடநாட்டில் போய் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு திரும்பி வாங்கப்பா, உங்களை விட பவர்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. ஃபார் தமிழ்நாடு பீப்புள், கேட்டு பாருங்க இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளவுன்னு. தமிழ்நாட்டுக்காரர் 10 கோடி தான் சொல்லுவார், ஏன்னா அவர் தமிழ்நாடு மட்டும்தான் அவருடைய ஊர். 130 கோடி வேணும்னா வடநாடு போய் மொழிகளை வென்று இமயம் வரைக்கும் வென்று. இன்னைக்கு நேற்று நைட் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கும்போது கேட்டார், சார் யாராவது ஒரு தமிழ்கார நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்றாங்களான்னு கேட்டேன். அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்து வர யாருமே இல்லை. அப்பதான் நான் பெருமைப்பட்டுட்டேன், நான் ஒரு தமிழ்காரன். அங்க எல்லாம் சொல்லுவாங்க பிசினஸ் பண்ணோன்னு நினைக்கும் போது டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க, இங்க வடநாட்டுக்காரன் தான் பிசினஸ் பண்ண முடியும், மார்வாடி தான் பண்ண முடியும், குஜராத்தி தான் பண்ண முடியும். பாங்க நிமிந்து நின்று சொன்னேன், நான் தமிழண்டா. அடுத்தது யாரும் கையை தட்ட மாட்டேங்கிற, இது தலைவருக்கு எனக்கு இல்ல. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க நான் அவரை பார்த்து இதை காப்பி அடிச்சிருக்கிறேன்னு. 2016 ஜனவரி மாசம் நான் யூஎஸ்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன், சால்ட் லேக் சிட்டியில. அங்க பனி விழுந்துட்டு இருந்தது, அது வீட்டுக்கு தெரியணுங்கிறக்காக ஒரு போட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். 9 மாசம் கழிச்சு அவர் படம் வருது, நான் காப்பி அடிச்சேன். இந்த ஸ்லைட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சைடு, கனவுகள் மெய்ப்படம். இன் லைஃப் எதர் யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ கேன் டிசைட், யூ கான் டூ போத். டிஸ்கஸ் பண்ண டிசைட் பண்ண முடியாது, டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவை இருக்காது. டிஸ்கஸ் ஃபேமிலி மெம்பரோட பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டிச்சவர் ஆயிரும், அவங்க எதுவும் பண்றதுக்கே உடவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன், ஒரு டெசிஷன் எடுக்கிறது எப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச 10 பேரை, உங்களை பிடிச்ச 10 பேரை ஒரு லைனா உட்கார வைங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு ப்ரெசென்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் அதை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் செய்யறீங்க. ஏன் தெரியுமா? லைஃப்ல 2 ஆப்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு. 1 is what is easy to do, another is what is right to do. Unfortunately, what is right to do is not easy to do, and what is easy to do is not right to do, and I don't know what you will do. So idu romba powerful, if you discuss you can't decide. I left home 1982 ஊரை விட்டு போறதுன்னா அப்பா கிட்ட உட்காந்து, சார் அப்பா நான் போகட்டான்னு கேட்கல, கேட்டா அவங்க விடவே மாட்டாங்க. ரயில்வே டிக்கெட் மட்டும் காமிச்சு அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க 4 பேர் திண்ணையில் உட்காந்துட்டு, ஆரோக்கியசாமி உன் பையன் பாம்பே போறானாமா? ஆமாங்கோய், பாம்பேல பொண்ணுங்கள்லாம் மோசமாமா, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறதே வத்தி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறா. நான் எங்க அப்பா என்ன சொல்லுவாரோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள எங்க அப்பா பட்டுன்னு சொன்னாரு, கெடுறவன் எங்க இருந்தாலும் கேட்டு போவாங்க. வாட் அ பவர், மை ஃபாதர் ட்ரஸ்டட் மீ அண்ட் ஐ வென்ட் டு மும்பை. இன் 1986 ஐ காட் மேரீட் வித்வுட் டிஸ்கசிங் வித் மை மதர். பாருங்க என்ன சிரிப்புன்னு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இட் மஸ்ட் பி அ லவ் மேரேஜ், ஆக்சுவலி மை ஃபாதர் இன் லா லவ்டு மீ. யாராருக்கெல்லாம் ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும், அவங்க யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ் அமையணும் இல்ல. அவர் ஒரு 4-5 தடவை என்னை மாப்பிள்ள பார்க்க வந்து கூப்பிட்டு, பொண்ணை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கு பாம்பே பொண்ணுன்னு கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது, இருந்தாலும் போய் பொண்ணு பார்த்தேன், பிடிக்கல. பிடிக்கலன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க? சொல்றேங்க அப்புறம் சொல்லி அனுப்புறேங்க அப்படின்ட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க. நானும் போய் வீட்டில் உட்காந்துட்டேன், சொல்லி அனுப்பல. ஜென்ரலி ஃபாதர் இன் லவ்ஸ்க்கு ஈகோ கிடையாது, அட்லீஸ்ட் கல்யாண ஆகிற வரைக்கும் இருக்காது, ஒத்துக்கிறீங்களா? ஸோ வீட்டுக்கு
நாலஞ்சு தடவை நடந்தாரு. நான் நினைச்சேன் அவர் முன்னாடி உட்கார்ந்து இந்த பொண்ணு எனக்கு ஒத்து வராதுங்கன்னு சொல்லான்னு பார்த்தேன். பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணு வேண்டாம்னு சொன்னா பொண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம். அது எப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்றது? அப்பதான் யோசிச்சேன், ஒரு மணி நேரம் டைம் கேட்டு அந்த பொண்ணுகிட்டே டைரக்டா உட்கார்ந்து டிஸ்கரேஜ் பண்ணோம்னா அந்த பொண்ணு எனக்கு இந்த பையன் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா நாம் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சார் ஒரு மணி நேரம் அவங்க அந்த பொண்ணோட பேச முடியுமான்னு கேட்டேன். ஏற்பாடு பண்ணாரு. ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் இருக்குது? 60 நிமிஷம். இதுல 55 நிமிஷம் நானே தான் பேசினேன். 5 நிமிஷம் அமைதி. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு பொண்ணு ஒரு மணி நேரம் பேசாம உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அதை விட ஒரு அதுவும் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து கேள்வியே கேட்கல. So decided to marry without discussing my mother. 10 வருஷம் கழிச்சு 1995 I decided to resign without discussing with my wife. காலையில் ஆஃபீஸ் போறேன், லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ராயர்ல பாக்குறேன், பாஸ்புக்ல 2 லட்சம் ரூபா க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ 1995 2 லட்சம்ங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மாதிரி. மாச செலவு எவ்வளவுன்னு பார்த்தா 5000 மட்டுமே. 2 லட்சம் ரூபா மாசம் 5000 செலவு இருந்ததுன்னா 40 மாசத்துக்கு குழந்தைகளும் ஃபேமிலியும் சேஃப் உண்டா இல்லையா? டிக் நம்பர் 1. ரைட் சைடில் ஒரு லேடி 3 பெட்ரூம் ஹால் கிச்சன், 20 வருஷத்துக்கு இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருக்கான். லெஃப்ட் சைடில் ஒருத்தன் 3 பெட்ரூம் ஹால் கிச்சன், அவனும் 20 வருஷத்துக்கு இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருக்கான். எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இஎம்ஐ இல்லை. டிக் நம்பர் 2. என் ஒய்ஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறான். டிக் நம்பர் 3. 20 நிமிஷத்தில் டிசிஷன் எடுத்து அந்த கவர்மெண்ட்டில் ஒரு எல்லோ ஃபார்ம் சொல்லுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நைட்டு சாப்பிடும் போதும் கூட சொல்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு. நைட்டு 2 மணி வரைக்கும் தூக்கமே வரல. லேடிஸ் எல்லாம் பயங்கர சஸ்பென்ஸை பார்க்குறாங்க, இது என்ன முடிஞ்சிருக்குன்னு. ரைட், நைட்டு 2 மணிக்கு ஏங்க நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது வரைக்கும் அவங்க ஹரிஜாண்டலாக இருந்தாங்க, திடீர்னு வெர்டிக்கல் ஆயிட்டாங்க. போய் லைட்டை போட்டாங்க. நான் நினைச்சேன் இனி ஒரு மகாபாரதமே நடக்க போகுதுன்னு. நான் திரும்பி கேட்டேன், பார்த்தேன், சொன்னாங்க நீங்க நாளையிலிருந்து வேலைக்கு போகலன்னா நானும் போக மாட்டேன். ஒரு டிக் போச்சா? 3 டிக்லேருந்து 1 டிக் போச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா நைட்டு 2 மணிக்கு என்ன மிரட்டுறாங்க, நீங்க வேலையிலிருந்து வேலைக்கு போன. நான் ஒரு தடவை சொன்ன, 100 தடவை சொன்ன மாதிரி. அது வரைக்கும் நான் ஹரிஜாண்டலாக இருந்தேன், அப்புறம் நான் வெர்டிக்கல் ஆகி சொன்னேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம். ரெண்டு பேரும் ஒரே நைட்டு ஒரே டே டெசிஷன் எடுத்து கம்பெனி கவர்மெண்ட் வேலையிற அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சுருந்தாங்க. கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றால் டெசிஷன்ஸ் எடுக்கணும். அந்த டெசிஷன்ஸ் மேக்ஸ் யூ வெரி பவர்ஃபுல். அப்புறம் எல்லாரும் தைராய்டு 500 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தாங்க, நான் 100 ரூபாய்க்கு பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை பைத்தியர்னு சொன்னாங்க. உங்களை எல்லாரும் பைத்தியாரன்னு சொன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் நீங்க பண்றது சரின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே தான் இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு 5 வருஷம் கழிச்சு என் பொண்ணு கேட்டா, அப்பா நீங்க ரொம்ப பணக்காரன்னு கேட்டா, ஆமா பணத்தை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நான் சொசைட்டி கொடுக்க போறேன்னு. அசீம் பிரேம்ஜி பில் கேட்ஸ் மாதிரி அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு நீ ஒரு முட்டாள், அவங்க சொசைட்டிலிருந்து லூட் பண்ணி பேஷண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் பேஷண்ட் கட்டு லூட் பண்ணி சொசைட்டி கொடுக்குறீங்கனாங்க. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. 100 ரூபாயிலிருந்து திடீர்னு 60 ரூபாயின் ரேட்டை குறைச்சேன். எல்லாரும் நினைப்பீங்க எனக்கு நஷ்டம் வந்திருக்குன்னு. ரேட்டை குறைச்சதுனால ப்ராஃபிட் அதிகமாச்சு. எல்லாரும் கனவுகள் மெய்ப்பட என்ற ஒரு ஆசை இருக்கும்போது ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் பாருங்க, ப்ரைசிங். உலகத்தில் யாருமே தோத்த கம்பெனியை யாருமே ஸ்டடி பண்ணி பாருங்க, குறைவாக சார்ஜ் பண்ணதுனால ஃபெயில் ஆன கம்பெனிகளே கிடையாது. ஃபெயில் ஆன கம்பெனிகள்லாம் அதிகமாக சார்ஜ் பண்ணி அதை காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் தான் ஃபெயில் ஆன கம்பெனிஸ்.